மக்கள் தேசம் இந்தியா. இந்தியா இந்தியா எங்கள் தேசம் இந்தியா. வருஷமெல்லாம் பூக்கள் பூக்கும் வசந்த தேசம் இந்தியா. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று இந்திய தேசத்தின் 77வது சுதந்திர தினத்தை நாடு முழுவதும் கொண்டாடுகிற இந்த வேளையில் நமது அரசு பழங்குடியினர் வீணப்பள்ளி மட்டத்துக்காடு உள்ளவர்களாகிய நாமும் இந்த நாளில் சிறப்பாக கொண்டாடுகிறோம். இந்த மகிழ்வான இந்த நன்னாளில் தேசிய கொடியை ஏற்றுவதற்காக நமது பள்ளிக்கு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கும் முன்னாள் இந்த பள்ளியின் முன்னாள் மாணவரும் இந்த வார்டு உறுப்பினரும் நமது பஞ்சாயத்து தலைவருமான மிகவும் மதிப்பிற்குரிய ராமமூர்த்தி சார் அவர்களை மிகுந்த மரியாதையுடனும் மகிழ்வுடனும் அன்புடன் வரவேற்கிறேன். காலனி ஆதிக்கம் மனோபாவம் ஏதாவது இப்போது இருக்குமானால் அதை முற்றிலும் அகற்றுவோம். நமது பாரம்பரியத்தை கொண்டாடுவோம். ஒற்றுமையை பலப்படுத்தி நாட்டை பாதுகாப்பவர்களை கனப்படுத்துவோம். ஒரு குடிமகனின் கடமைகளை நிறைவேற்றுவோம் என்று மனதார உறுதி அளிக்கிறேன். இன்று மிக மகிழ்ச்சியான நமது பாரத நாட்டினுடைய 77வது சுதந்திரம் நாளை கொண்டாடும் வேளையிலே இங்கு வரவேற்புரையாற்றிய மட்டத்துக்கார் பள்ளியினுடைய தலைமையாசிரியர் மதிவாணன் சார் அவர்களே இந்த விழாவிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற கந்தசாமி சார், ஆரோக்கியதாஸ் சார், மதிப்புக்குரிய ஆசிரியர்கள், அன்பார்ந்த பள்ளி குழந்தைகளே, பெற்றோர்கள், இன்னைக்கு உண்மையாக சார் சொல்லும் போதெல்லாம் ஒரு என்ற ஒரு அந்த உணர்வு அது இந்த பள்ளியினுடைய மாணவன் முன்னாள் மாணவன் சொன்னாலே அந்த உணர்வு ரொம்பவே வருது. இந்த 77வது சொந்த நாட்டில் நம்ம இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். அதுவும் சிறப்பான ஒரு நம்ம உங்களுக்கு எல்லாருக்குமே பள்ளி குழந்தைகளே உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு உணர்வு நான் இன்றைக்கி ஒரு பஞ்சாயத்து தலைவருங்கிற முறையில் உங்கள் முன்னாடி ஒரு பேசுகிறேன்னு சொன்னான். இந்த பள்ளி மாணவனுடைய முதல் மாணவன் சொல்லக்கூடிய அந்த பெருமை என்ற மனசில் ரொம்ப சந்தோஷப்படுது. அது மாதிரி நீங்களும் பிற்காலத்தில் இந்த பள்ளியினுடைய சிறப்பை இந்த பள்ளியினுடைய வரலாற்றை எவ்வளவு அழகாக உங்களுடைய யூனிஃபார்ம் இன்னைக்கு பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த மாதிரி இனியும் இனியும் சிறப்பாக நம்ம சொன்ன நம்ம ஃபஸ்ட் நாளில் இந்த வருடத்துக்குரிய துவக்க நாளிலேயே சின்ன ஒரு ஒரு பக்கம் பத்தாம் கிளாஸ் குழந்தை கொடுத்துருக்கோம். அன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது, நம்ம 100% தேர்ச்சி பெற வேண்டும், 100% அல்ல ஏ ப்ளஸும் எடுத்து மாணவர்கள் வெற்றி வர வேண்டிய ஒரு உறுதிமொழி நம்ம எடுத்திருக்கிறோம். அந்த உறுதிமொழியை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். சிறப்பான முறையிலே எந்த உணர்வையும் பாராமல் பள்ளி குழந்தைகளே இந்த 77வது சுதந்திர தினத்திலே உங்கள் முன் கூறுவது வேண்டுமென்றால் உங்களுடைய உணர்வு எல்லாம் படிப்புக்காக இருக்க வேண்டும், விளையாட்டுக்காக இருக்க வேண்டும். இப்போ இன்றைக்கு ஒரு உதாரணம் சொன்னால் சோழையில் இருந்த நம்முடைய எஸ்ஐ 10 SIல சிறந்த எஸ்ஐயாக தேர்வு பெறும் ஒரு கைத்தட்டி இல்லாமல் எஸ்ஐ தலைவையை பஞ்சாயத்தில் தொலை பேசுகின்ற ஒரு சிறப்பு எஸ்ஐயாக தேர்ந்தெடுத்திருக்கார். போன வருஷம் இந்த மாநிலத்திலேயே 1 நம்பர் டேஷன் டேஷன் தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ நம் பஞ்சாயத்தினுடைய ஒருபாடு சிறப்புகள் வெளிவந்திருக்கும் நிறைய இந்த வேளையில் உங்களுக்கு இந்த 77வது சுதந்திர தின விழாவில் எல்லாவித வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு என்ற உரிய முடித்துக் கொள்ள நன்றி, வணக்கம்.
வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே தலைப்பு அறிவொளி இயக்கம் நம் நாடு மிகவும் வளமுடையது மக்கள் முழுமையாக கல்வி அறிவு பெறவில்லை நாட்டின் அறியாமையின் மூடப்பழக்கங்களும் அழிந்துள்ளது நாட்டின் முன்னேற்றத்திற்கு இது பெரிதும் தடையாக அமைந்துள்ளது நாட்டின் மக்கள் அரசு மக்களின் வாழ்வில் ஒளியற்று பல செயல்பாடுகளில் ஈடுபட்டது முதலாவது எல்லையில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கணும் நம்ம நாட்டை பாதுகாக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவிக்கணும் நாட்டை ஆளக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு அதன் மூலமாக நமது பஞ்சாயத்து தலைவருக்கு நமது பள்ளியின் சார்பாக இந்த சுதந்திர தின விழாவில் கொடியேற்றி நம்முடன் கலந்து தனது இன்முகத்தோடு வந்து நமக்கு கொடியேற்றி நமக்கு வாழ்த்துக்கள் கூறிய நமது அன்பு தலைவர் அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பாகவும் தலைமை ஆசிரியர் சார்பாகவும் மாணவ கண்களில் உங்கள் அத்தனை பேரின் சார்பாகவும் நமது இந்த பஞ்சாயத்தின் சார்பாகவும் நமது நன்றிகளை உருவாக்கிக் கொள்கிறோம் நன்றி சார்